வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மொத்தம் 15 ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இது எங்கே இருக்குது, மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி போடுற வீடியோக்கள் பிடிக்குதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மொத்தம் 15 ஏக்கருங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காப்பில் உள்ள தென்னை மரங்கள் ஒரு 5 தென்னை மரங்கள் இருக்குதுங்க. அது இல்லாமல் கொய்யா மரம் இருக்குது, சப்போட்டா மரங்கள் இருக்குது, மாமரங்கள் ஒரு 2 மாமரங்கள் இருக்குது, மாதுளை செடிகள் இருக்குதுங்க. அது மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷீட் போட்டு தற்போது குடியிருக்கிற அளவுக்கு ஒரு வீடு, ஒன்று பண்ணை வீடு அமைச்சு வச்சுருக்காங்க. அதில் வந்து நம்ம தற்போது வேணால் குடியிருந்தாக்கலாம், பண்ணை ஆட்களை வச்சு பராமரிக்கலாம். அதிலே கூட இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனி போர், தனி ஈபி சர்வீஸ் வசதியோடு இருக்குங்க, கூட்டு எதுவும் கிடையாது. ஆனால் கிணறு கிடையாதுங்க, போரு ஃப்ரீ சர்வீஸ் வசதியோடு இருக்குது. போர் வந்து டைரெக்டாக 2-5 தண்ணி டைரெக்டாக பாயுதுங்க, அந்தளவுக்கு தண்ணீர் வசதி சிறப்பாகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வாழை மரங்கள் இருக்குது, கொஞ்சம் பசத்தீவனம் சோளப்பயிர் வச்சுருக்காங்க. பாருங்கள், இப்போ நீங்கள் போர் பார்த்துட்ருக்கீங்களா, இது வந்து போர் வாட்டருங்க. பாருங்கள், தண்ணீர் டைரெக்டாக பாயுது, அந்தளவு உள்ள போர் வாட்டருக்கு. தேவைப்பட்டால் இன்னொரு அடிஷனலாக நம்ம இன்னொரு சர்வீஸும் ஒரு போரும் இந்த மாதிரி போட்டுட்டோம்னா 15 ஏக்கருமே நீங்கள் விருப்பப்படுற மாதிரி மரக்கன்றுகள் போன்ற எந்த பயிர்னாலும் செய்துக்கலாங்க. இந்த மண்ணுக்கு எல்லாமே ஓரளவுக்கு சிறப்பாக வரும். இது வந்து மண் வகை பார்த்திங்கன்னா பொன்னிமண் சாயலுங்க. கொஞ்சம் வாழை மரங்களும் இருக்குது இதில். அது இல்லாமல் கிட்டத்தட்ட 1-2 ஏக்கர் அளவுக்கு நிலக்கடை பயிர் செய்திருக்காங்க. 2-2.5 ஏக்கர் வரலாங்க, இந்த அளவுக்கு நிலக்கடலை போட்டிருக்காங்க. பாருங்கள், இது எல்லாமே நிலக்கடலை. இன்னொரு 1 மந்த் ஆகணுங்க, 1 மந்த் ஆகணுதுன்னா அறுவடைக்கு ரெடி ஆகிடும். அது மாதிரி இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மரப்பயிர் வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை இது மாதிரி நிலக்கடலை வேறு என்ன சாகுபடி வேணாலும் செய்துக்கலாங்க, நல்ல முறையில் வரும். காய்கறி செடிகள் போட்டாலும் நல்லாவே வருங்க, சூப்பராக வரும் இந்த மண்ணுக்கு. இது வந்து பார்த்திங்கனாக்க இதில் வந்து தற்போது பார்த்திங்கனாக்கா பாருங்கள், இது கொத்தவரங்காய். பாருங்கள் எப்படி நல்லா காய் கொத்து கொத்தாக வருது பாருங்களா. அதனால் இதில் வந்து காய்கறிகள் பயிரிட்டாலும் நல்லாவே விளைச்சல் கொடுக்கும், பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோட்டிலருந்து கிட்டத்தட்ட 1.25 கிலோமீட்டர் அளவுக்கு மண் ரோடு வசதிங்க. மண் ரோடுமே பார்த்திங்கன்னா அதுவும் பஞ்சாயத்து ரோடு தாங்க, ஆனால் இன்னும் தார் சாலை அமைக்கலை, கூடிய விரைவில் தார் சாலை அமைச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அகலம் பார்த்திங்கன்னா 30 அடி, 25 to 30 அடி அகல பாதை வசதி இருக்குங்க. அதனால் கார், லாரி போன்ற கனரக வாகனங்கள் எல்லாமே செல்லக்கூடிய அளவுக்கு பாதை வசதி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம், நாமக்கல்லிருந்து திருச்சி மாவட்டத்தை எல்லையில் அமைஞ்சிருக்குங்க. நாமக்கல் மாவட்டத்தில் திருச்சி மாவட்டம் செல்லும் சாலை தாத்தையங்கார்பேட்டை, அதிலேருந்து எரகுடி பக்கமாக அந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. இதிலேருந்து பார்த்திங்கனாக்கா 1.25 கிலோமீட்டர் தொலைவு சொன்னேன் பார்த்திங்களா, அந்த இடத்துல பஸ் ஸ்டாப்புங்க, அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க, நடந்து இந்த லேண்டுக்கு வந்துடலாம். மற்றபடி நீங்கள் எந்த வகையான பயிர் செய்தாலும் இதில் வந்து ஓரளவுக்கு நல்லாவே சிறப்பாக வளருங்க, அந்த மாதிரி மண்ணுங்க. இது வந்து லோ பட்ஜெட்டில் கிடைக்குங்க. இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணும், எந்த மாதிரி தோட்டம் வேணுனாலும் கால் பண்ணுங்கள், நம்மக்கிட்ட அனைத்து விதமான தோட்டங்களும் இருக்குது. ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.